ஒவ்வொரு நாளும் தினசரி செய்தித்தாள்களிலிருந்து முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பொது அறிவு தகவல்களோடு வினா விடை வாரியாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஆகஸ்ட் 6 இன்றைக்கி செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான வினாடி அந்த மாதிரி வினா விடைகளை நம்ம தொகுப்பாக பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி, அமெரிக்கா குரோஷிமா மீது அணுகுண்டு வீசியது ஆகஸ்ட் 6. இந்த ஆகஸ்ட் 6 அப்படிங்கிறது 1945 தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா குரோஷிமா மீது அணுகுண்டு வீசி தாக்குச்சு. அதே மாதிரி ஆகஸ்ட் 6 அப்படிங்கிறது NDC நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது 1952 உருவானதும் இந்த ஆகஸ்ட் 6 தான். அப்போ அமெரிக்கா குரோஷிமா மீது அணுகுண்டு வீசியது வந்து ஆகஸ்ட் 6. அதே மாதிரி ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது வந்து குரோஷிமா அப்படிங்கிறது மாதிரி இங்கே நாகசாகி மீது குண்டு வீசினாங்க. குரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டோட பேர் நமக்கு லிட்டில் பாய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நாகசாகி மீது வீசப்பட்ட அந்த அணுகுண்டோட பேர் ஃபேட் மேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அமெரிக்கா அப்படிங்கிறது எதற்காக குரோஷிமா மீது குண்டு வீசி தாக்குனாங்க அப்படின்னு கேட்டால், 2nd உலகப்போர் அப்படிங்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக ஜப்பான் வந்து அமெரிக்காவோட பியல் ஹார்பர் அப்படிங்கிற முத்து துறைமுகத்தை தாக்கியிருப்பாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான். ஸோ இதில் பயன்படுத்தப்பட்ட அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யுரேனியம் 235 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அணுக்கரு பிளவு அப்படிங்கிற அடிப்படையில், அது என்ன சார், நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா அணுக்கரு பிளவு. இதில் ரெண்டு முக்கியமான அடிப்படை தகவல் இருக்குது. சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் கேட்பாங்க, அணுக்கரு பிளவுனாவே அணுகுண்டு, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன்னா ஆட்டம் பாம்பு, நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் பாம்ப் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த க்வெஸ்சன், ஜப்பானோட கரன்சி அதோட பேர் என்னென்னு கேட்டால் என் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் NDC அப்படிங்கிறது ஆகஸ்ட் 6, 1952 அப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி செய்தித்தாள்களில் ரொம்ப முக்கியமாக இந்த பங்களாதேஷை பற்றி முக்கியமான காரியம் வந்திருக்கு. பங்களாதேஷ் அப்படிங்கிறது மாணவர்களுடைய போராட்டம் கலவரமாக மாறி அது வந்து இன்றைக்கி பங்களாதேஷ் நாட்டிலேயே மிக முக்கியமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால், பிரதமரே நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் வந்திருக்குது. அப்போ யார் சார் பிரதமர் அப்படின்னு கேட்டால் ஷேக் ஹசீனா. அதோடய தலைநகரம் என்னென்னா டாக்கா. இரண்டாவது முக்கியமான தலைநகரம்னு கேட்டால் சிட்டகாங் அப்படிங்கிறது. அவங்களுடைய தாய்மொழி கேட்டால் பெங்காலி, அவங்களுடைய இங்கிலீஷுங்கிறது அடுத்த மொழியாக இருக்கிறது. அதிகபட்சமாக வாழக்கூடியவங்க 91% இஸ்லாமியர்கள் தான், 7% வந்து இந்துக்கள் வாழ்கிறாங்க, 6% வந்து புத்தர்கள் பௌத்திஸ்ட் இருக்கிறாங்க. உலக மக்கள் தொகையில் இது 8வது இடத்துல இருக்குது. ஸோ மொத்த மக்கள் தொகை கேட்டாங்கன்னா 16,98,28,996 பேர் அப்படிங்கிற அடிப்படையில் உலக அளவில் 8வது இடத்துல இருக்கிறாங்க பங்களாதேஷ். இப்போ யார் சார் ஆட்சியில் இருக்கிறா அப்படின்னு கேட்டாங்கன்னா வாக்கர் உசமான். இவர் வந்து இராணுவ தளபதி, இப்போ இராணுவம் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குது வாக்கர் உசமான் அப்படிங்கிறவருடைய தலைமையில். அவாமி லீக் கட்சி தான் ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா அவங்க வந்து அங்கே அந்த நாட்டில் 5 முறை பிரதமராக இருந்திருக்கிறாங்க, தொடர்ச்சியாக 4 முறை இருந்திருக்கிறாங்க, முக்கியமானது. ஸோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி செய்தித்தாளில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கு. இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 2020 தான் ஆரம்பித்தாங்க, 20 ஆரம்பித்தாங்க. இப்போ 4வது வருட தொடக்க ஆண்டு தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டம். மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2020. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் எத்தனை கோடி மக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்கன்னா 1.86 கோடி மக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க இதுவரை. அதே போல் இன்னொரு முக்கியமான திட்டமும் இருக்குது, தொழிலாளர்களை தேடி திட்டம் அப்படிங்கிறது முக்கியமானது. தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், அதே போல் வேர்களை தேடி திட்டம் அப்படிங்கிறது இதுவும் முக்கியமானது. மெயின்ஸ்லேயும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ இல்லந்தேடி மருத்துவம், இல்லந்தேடி கல்வி, அதே மாதிரி வீடுதோறும் மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த இது வேர்களை தேடி அப்படிங்கிறதுல 100 அயலக தமிழர்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க சிறப்பிக்கப்படுறாங்க. ஸோ தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் அவங்க பார்வையிடுறாங்க, தஞ்சை பிரகதீஸ்வர ஆலயத்தை அவங்க பார்வையிடுறாங்க, குடுமையான் மலை கல்வெட்டை அவங்க பார்வையிடுறாங்க, சித்தனவாசல் ஓவியத்தை அவங்க பார்வையிடுறாங்க, அதே மாதிரி ஆதிச்சநல்லூரை பார்வையிடுறாங்க, கீழடி அந்த அகழ்வாராய்வு நடக்கிற இடத்துல பார்வையிடுறாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்வையிடுறாங்க. இதெல்லாம் முக்கியமானது. அப்போ தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் 2nd சரபோஜி அந்த மன்னரால் பண்ணிச்சான். ஸோ தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டினவர் யாருன்னு கேட்டால் ராஜராஜ சோழன். எந்த வருஷம் கட்டினாங்கன்னா 1010. குடுமையான் மலை கல்வெட்டு அப்படிங்கிறது எதை பற்றி கூறுகிறதுனா பல்லவர்களுடைய இசையை பற்றி சொல்லுது. சித்தனவாசல் ஓவியம் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டால் ஓவியம் தான். இது ரெண்டுமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ பங்களாதேசத்துடைய இரும்பு மனிதர் இரும்பு பெண்மணின்னு கேட்டால் ஷேக் ஹசீனா ஞாபகம் வச்சுங்க. தொடர்ந்து 5 முறை அவங்க வந்து பிரதமராக இருந்திருக்கிறாங்க அவாமி லீக் கட்சி சார்பாக.
ஜம்மு காஷ்மீருடைய கருப்பு தினம் என்று எப்போது அனுசரிக்கப்படுகிறது? எதிர்கட்சியாளர்களால் ஆகஸ்ட் 6 அந்த 370 அப்படிங்கிற ஆர்டிக்கல் அதான் கேன்சல் ஆகியிருக்கு. ஆர்டிக்கல் 370 மட்டும் கிடையாது, 370 35 A இது ரெண்டுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. 2019 ஆகஸ்ட் 5 தான் கேன்சல் பண்ணாங்க. இது இப்போ 5வது ஆண்டு அப்படிங்கிறது அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீருடைய முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் மெஹபூபா முக்தி அப்படிங்கிறவங்க தான். இப்போ அதே மாதிரி நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டால் ஈட்டி எறிதல். இந்தியாவுக்காக தடகளத்தில் முதல் தங்கப்பதக்கத்தை ஒலிம்பிக்கில் பெற்றுத்தந்தவர் நீரஜ் சோப்ரா. ஈட்டி எறிதல் அப்படிங்கிற ஜாவ்லின் த்ரோ எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2022 எங்கே சார்னா ஜப்பானில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி அவருடைய போட்டி இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு பதக்கம் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி பாரிஸ் ஒலிம்பிக் அப்படிங்கிறது 2024 டென்னிஸில் அதிக வயதில் அப்படிங்கிறது தங்கம் என்றவர் வந்து சோக்கோவிச் தான், செர்பியா நாட்டை சார்ந்தவர். அதே மாதிரி முதல் ஒலிம்பிக் கிரீஸ் நாட்டில் எப்போ நடந்துச்சுன்னா கிமு 776 தான் நடந்துச்சு. இது ஒலிம்பஸ் அப்படிங்கிற மலையில், ஏதன்ஸுங்கிற நகரில். அதே மாதிரி மாடர்ன் அப்படிங்கிற மாடல் கிடையாது, மாடர்ன் நவீன ஒலிம்பிக் அப்படின்னு கேட்டாவே பேரன் கோபர்டின் அப்படிங்கிறவர் தான் முத தொடங்கி வச்சார். 1896 தான் தொடங்கினாங்க. அப்படி 1896 தொடங்கப்பட்டது தான் இப்போ 33வது ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது பாரிஸில் நடக்குது. 5 வளையம் இருக்கும் இல்லையா, அஞ்சு வளையங்கிறது 5 கான்டினென்ட்ஸை குறிக்குது. அப்போ 32வது ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டால் ஜப்பானோட தலைநகர் டோக்கியோவில் 2020 நடந்திருக்கணும், ஆனால் 2021 தான் நடத்துனாங்க. சரியா, அதுக்கப்புறம்